நிறைய பேருக்கு இளம் வயதிலேயே, அதாவது 25-35 வயதுக்குள்ளாரியே ஈர பிரச்சனை அதிகமா பரவி எல்லா பற்களும் ஆட ஆரம்பிச்சு எடுக்கிற நிலைமைக்கு வந்துடுது. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 30 தான். இவங்களுக்கு கீழ்த்தாடையில இருக்கிற எல்லா பற்களுமே ஆடிட்டு இருந்தது. இவங்க பல முறை பிளாப் சர்ஜரி, கம் சர்ஜரி, போன் கிராஃப்டிங் கூட பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் அந்த பற்களோட ஆட்டம் நிக்கல. எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுல 90% பற்களோட வேற சுத்தி இருக்கிற எலும்புகள் கரைஞ்சிருந்தது. இவங்களுக்கு கீழ்த்தாடையில இருக்கிற எல்லா பற்களையும் எடுத்து உடனே இம்ப்ளான்ட் ஃபிக்ஸ் பண்ணி 4-5 இவங்களுக்கு ஃபிக்ஸடா பல்லு கொடுத்துடும். அந்த காலத்துல வழக்கமா இம்ப்ளான்ட் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா 3 இல்ல 6 கழிச்சுதான் பல்லு கொடுப்பாங்க. ஆனா இப்போ அப்படி இல்லைங்க, நம்ம இம்ப்ளான்ட் பொருத்தி 4-5 ஃபிக்ஸடா பல்லு கொடுக்க முடியும். இதற்கு பேரு இமிடியட் லோடிங் இம்ப்ளான்டாலஜி. இந்த மாதிரி அக்ரெசிவ் கம் டிசீஸ் உங்களுக்கு 25 இருக்கு, ஈர்கள்ல இருந்து ரத்தம் வருது, பக்கல்ல அதிகமா காரை படியுது அப்படின்னா அதை தள்ளி போடாதீங்க. ஏன்னா நம்ம தள்ளி போட்டோம் அப்படின்னா நம்ம 35 நிறைய பற்களை இழக்க வேண்டியதா வரும்.